சிவ பூஜை செய்வதால் உண்டாகும் பலன்கள். ஈசனை அர்ச்சித்து வழிபடும் போது தூய்மையுடன் இருக்க வேண்டும். எச்சிலோடு பூஜை செய்பவர் பிசாசு உருவை அடைவர். பூஜை வேளையில் சாந்தமாக இருக்க வேண்டும். கோபத்துடன் பூஜித்தால் கரிய அரக்கராகுவர். ஆசையினால் உண்பதற்குரியவற்றை விலக்கி பூஜிப்போர் யக்ஷராகி வானுலகில் வைகுவார். பணிவரை பிறந்த பாசிழை பாகனை வழிபட்டு பாடுவோரும் நர்த்தனம் செய்வோரும் விண்ணுலகில் வாழும் கந்தர்வராவர். பக்தியுடன் ஈசனை பூஜித்து அவர் தாள் பணிவோர் தேவலோகத்தில் அமரர் வணங்கிட இந்திரனாக அமர்ந்திருக்கும் பேறு பெறுவர். புத்திர சந்தானம் வேண்டி பூஜித்தால் இறைவன் அருளால் உத்தம புதல்வரை பெற்று மகிழ்வர். உத்தமமான காயத்ரியினால் ஈசனை பூஜை செய்து வழிபடுவோர் கமலத்தில் உறையும் நான்முகன் உலகில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பர். பிரணவத்தாலும் பஞ்ச பிரமத்தினாலும் முக்கண்ணன் சேவடிகளை அர்ச்சித்து வழிபடுவோர் வைகுந்தத்தில் வாசம் செய்வர். அலைப்பாயும் உள்ளத்தை கட்டுப்பாடு செய்து ஒரு நாழிகை நேரமாவது ஈசன் திருவுருவிலே மனதை செலுத்தி அவரை வணங்கி வழிபடுவோர் சிவன் உலகை அடைவர். இறைவன் திருவுருவுக்கு தூய நீராட்டி பொற்பீடத்தில் வைத்து மலர்களால் அலங்கரித்து பக்தியுடன் அர்ச்சித்து தூப தீபங்கள் நல்கி இணையடி தாமரைகளை தொழுவோர் பிறவி பெருங்கடலை நீந்தி ஈசன் திருவடி நிழலை அடைவர்.